ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி பாசி பாசியாக இருக்க பாருங்க, இந்த மாதிரி இடத்துல எப்படி மீன் பிடிக்கிறது அப்படிதான் பார்க்க போகிறீங்க. ராட் அண்ட் ரீல் ஃபிஷிங் பண்ணி ரொம்ப நினச்சது காரணம் என்னென்னா, நானும் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் வருவோம், சேர்ந்து ஒரு நாள் சொல்லிட்டு தனியாக வருவோம், அப்பயுமே எனக்கு மீன் மாட்டாது. அதுதான் காரணம், தவிர வேறு மற்றபடி அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப சும்மா கிடைக்கவே இல்லை. இன்ட்ரோவே நான் வந்து கிட்டத்தட்ட 20-25 கொடுத்து வச்சுருப்பேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்றும் வெயில் அடிக்குது இல்லை காத்தடிக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அதிகமாக காத்தடிக்குது. ஒன்று இருக்குப்பா, இப்போ தான் ஒரு சிக்னல் கிடச்சிரு, திருப்பி போட பார்க்கலாம். வெயில் அடித்தா ஃபோன் ஆஃப் ஆகிடுது, காத்தடிச்சா கேஸ்டிங் சரியாக பண்ண முடியல. ஐயோ சரியான சீனுங்க, ஐயோ செய் செம பெரிய மீனுங்க. வச்சு விளையாட்டு காட்டுது ஒரு ஒரு மாதம். ஆசிரியர் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிதான் பார்த்து சொல்லணும். லூக்கான உள்ள இருக்கிறாங்களே அடிச்சிருக்கு. கரையோடயே சேர்த்து எடுத்துகிட்டு வர மாதிரி வந்தீங்கன்னா உண்மையை நான் அவ்வளோ சீக்கிரம் அன்னும் காவாது. அது கஷ்டமாக இருந்தது. அந்த கரையிலே அந்த மீன் நின்றுட்டு இருந்துருக்கு. அது ஒரு ஒரு சில ஒரு சில அசைவத்தில் முடி சுழல் விடுற மாதிரி, அதை வச்சு தான் நான் பிடிச்சேன். வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் தான் நான் மீன் பிடிச்சது. இது ஃபுல்லாகவே கரை. இந்த இதில் எப்படி எனக்கு கரைன்னு தெரியுனா, நான் போன வருஷம் அந்த ஏரி வந்துடுறேன். அதனால் நீங்கள் இப்போ ஏரிக்கு போனீங்கன்னா அந்த இடம் அந்த ஏரி எப்படி அனலைஸ் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் கரை இருக்குது அப்படின்ட்டு
கரையிலாம் மேக்ஸிமம் மீன் அந்த சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்காகவே வரும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஒவ்வொரு ஒரு ஏரிக்கு போனீங்கன்னா, புதிய புதுசாக ஒரு ஏரிக்கு போனீங்கன்னா அது பிரச்சனை இல்லை, பல ஏரியெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கரையெல்லாம் பார்த்து இதிலெல்லாம் போட்டிங்கன்னாவே மேக்ஸிமம் நிற்கும். விடிய வேலை வந்தீங்கன்னா நிறையா இந்த இடத்துல முடியும். எனக்கு வந்து இப்போ நான் ரொம்ப அன் டைமில் வந்துருக்கேன், வெயிலில் வந்திருக்கேன், அதனால் காற்று அடிக்குது பார்த்தவங்களே இல்லை, அப்படி அழ அழகல மாதிரி இப்போ பாருங்கள். நான் பேசுகிறதே உங்களுக்கு சரியாக கேட்குதான்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி அவன் ஒரு ஒரு ஏரிக்கு போகிறப்ப நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, எல்லாம் கரை இருக்கு அப்படின்ட்டு, அதை வச்சு அங்கே போட்டு நீங்கள் மீன் பிடிக்கலாம். லாங் டைம் ஃபிஷிங் பண்ணோம், நான் ரிலாக்ஸேஷன் ஃபிஷிங் பண்ணணும்னு நினைக்கிறவன். இந்த காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது, காற்று அடிக்குது, வெயில் அடிக்குது, அதனால் இந்த ஒரு மீனோடய கிளம்புறோம். காற்று அடிக்கிறதுனால கேஸ்டிங் பண்ண முடியாது. நிறைய பேர் உங்களுக்கு மீன் பிடிக்கிறவங்களும் தெரியும், ராடன் ரீல் ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், காற்று அடித்தா மீன் பிடிக்க முடியாது. அதனால் எனக்கு காற்று அடிக்குது அலாலையாக வருது தண்ணியில், அதனால் நாங்கள் கிளம்புறோம். அதான் சரியான சைஸால மீன் மாட்டிச்சு, ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் நல்ல சைஸ் மீன். நீ காட்டு எதுவும் அந்த மாதிரி காட்டு, ஆ இப்போ காட்டு, ஆ இருக்குதா வச்சு, நல்ல சைஸான மீன். இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.